அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்து 40 காயினை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ண போகிறோம். அந்த காயின் வந்து இதுவரையிலும் எவ்வளோக்கு லோவாயிருக்கு, எவ்வளோ வந்து ஹையாயிருக்கு, ஓகேங்களா, இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த கரண்ட் ப்ரைஸ் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஸோ நான் போஸ்ட் பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் நான் பார்க்கும்போது, அதாவது நான் இப்போ இந்த வீடியோ போடும்போது இருக்கிற ரேட்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இவ்வளோ ரேட் வரலும் போயிருக்கு அப்படின்றது சொல்கிறேன். நீங்கள் பார்க்கும் டைமில் வந்து ரேட்டு வந்து நான் சொல்கிறதுக்கு கீழே கம்மியாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ அந்த காயின் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சு, அதாவது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொல்கிறது எல்லாமே ஷார்ட் பீரியட் இல்லை, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல காயினாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகேயா, ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40 காயின் வந்து சொல்ல போகிறேன். ஒரு ஒரு வீடியோலையும் வந்து ஒரு 4 வீடியோவோ போஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறது. இதில் வந்து ஒரு 10 காயின்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இந்த காயின் உங்களுக்கு இதிலேயே பைனான்ஸில் இருக்கிற காயின்ஸ் தான் எல்லாமே. ஸோ வேர்ல்டு வைடில் யார் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக வந்து வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயின் நம்ம பார்க்க போகிறது வின் காயின் பார்க்கலாம். ஓகேயா, ஸோ இந்த வின் காயின் இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே பைனான்ஸில் இருக்கக்கூடிய ரேட்டு தான். ஓகேயா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ரேட்டுக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே இருக்க INR ருபீஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ வின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.02. ஓகேயா, ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம வாங்குகிறோம் பார்த்திங்களா, இருக்கிறதுலேயே கம்மி இருக்குதுன்னு பார்த்திங்களா, இந்த ரேட்டில் தான் வந்து வின் வந்து இருந்திருக்கு. அதிகபட்சம் எவ்வளோ பார்த்திங்கன்னா 0.19, அதாவது 2 பைசா, குறைஞ்சது 2 பைசாலேருந்து. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 19 பைசா வரலும் ஐக்கு வந்து ஆயிருக்கு. இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பைனான்ஸில் தான். ஓகேயா, ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த காயின் வந்து வாங்கி வைக்கலாமா, லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா 2 பைசாவுக்கும் 19 பைசாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேயா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 மடங்கு கிட்ட அதிகமாகிருக்கு. லாங் டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த டைமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.029. ஓகேங்களா, 2 பைசா கிட்ட 3 பைசா வர்றதுக்கான அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேயா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காயின் வந்து ஹாட் காயின் பார்க்கலாம். HOT ஹாட்டு. இப்போ நான் சொல்கிறது எதுவுமே ஷார்ட் பீரியட் கிடையாது, எல்லாமே லாங் பீரியட் தான். ஸோ இந்த மாதிரி ஹாட்டுன்னு HOT ஹாட்டுன்னு போட்டுக்கோங்க. இதில் நான் எல்லாமே ஓரளவுக்கு செக் பண்ணி லோ வேல்யூ காயின்ஸாக தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ ரேட் வரலும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸில் ஒரு 30 ரூபாக்குள்ளே இருக்கிற எல்லா காயின்ஸும், பைனான்ஸில் இருக்க எல்லா காயின்ஸும் அதோடய ரேட் எவ்வளோ கம்மி எவ்வளோ அதிகம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேயா, இப்போ வந்து ஹாட் காயினு, ஹாட் காயினில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 பைசா வரலும் உங்களுக்கு டவுன் வந்து இருந்திருக்கு. ஓகேயா, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா 5 பைசா வரலும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு ஹாட் காயினில். ஓகேயா, ஸோ 2 பைசாலேருந்து 2 ரூபா 5 பைசா வரலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேயா, இப்போ இருக்கிற கரண்ட் ரேட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 43 பைசாவில் இருக்குது, கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வாங்கி வச்சாலும் கூட இந்த காயினு கண்டிப்பாக ஒரு 2 மடங்கு, அப்படி இல்லைனாலும் 3 மடங்கு, ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் 3 மடங்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைஞ்சது 2 மடங்காவது உங்களுக்கு ஐ காரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த காயின் வந்து நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, அடுத்த காயின் நம்ம என்ன பார்க்கலாம், SC காயின். ஸோ நான் சொல்கிறத கூட ஜஸ்ட்டு நோட் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கணும்னு விருப்பம் இருக்கோங்க. இந்த SC காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பைசாவிலிருந்து குறைஞ்சது அமௌண்ட் வந்து 3 பைசாவிலிருந்து, நான் சொல்கிறது இந்த காயின் வந்து லான்ச் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 3 பைசாலேருந்து அதிகபட்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா 95 பைசா வரலும் உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேயா, 5 ரூபா 99 பைசா வரலும். இப்போ இருக்க கரண்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 77 பைசாவில் வந்து இருக்குது. ஸோ கரண்ட் ரேட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறதுல பார்த்திங்கனாலே தெரியும், 77 பைசாவில் வந்து இருக்குது. இந்த காயினும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி தான், கிட்டத்தட்ட இப்போ இருக்க ப்ரைஸ்க்கும் 9 ரூபா
சாரி 5 ரூபா 95 பைசா வந்து ஏறி இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட இப்போ இந்த ரேட்லேருந்து பார்த்திங்கனாலே ஒரு 5 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது, ஒரு 5 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த காயின் நம்ம வந்து பார்க்கலாம், ஆர்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயினு. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஎஸ்டிடி பேர்லேயே வாங்கிக்கலாம், மேக்ஸிமம் யூஎஸ்டிடி பேர் இருக்கும். 1-2 காயின் வந்து பியூஎஸ்டிடியில் வந்து வாங்குறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு, தேவைப்பட்டால் வாங்குறதா இருந்தால். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்ஆர் காயின் பார்த்திங்கன்னா 18 பைசாவில் வந்து உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டு வந்து இது 18 பைசாவில் இருந்திருக்கு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா 34 பைசா வரலும் இந்த காயின் வந்து ரீச் ஆயிருக்கு, அதாவது 8 ரூபா 34 பைசா வரலும் ரீச் ஆயிருக்கு. இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 ரூபா, இங்கே பார்த்துக்கோங்க இந்த ப்ரைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ருபீஸில் சில நேரத்தில் காட்டும், நீங்கள் அதை செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ இருக்க கரன்சியை INR நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு INR வந்து உங்களுக்கு இந்த ருபீஸ் வந்து காட்டும். ஓகே, ஸோ இப்போது இதில் வாங்கலாமா இந்த காயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ரூபா 35-34 பைசா இருக்குன்னும் போது நம்ம இப்போ கண்டிப்பாக வாங்கி வச்சோம்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மடங்கு வந்து அதிகமாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1-2 மடங்கு அதிகமானாலும் நம்ம போட்ட காசு வந்து டபுள் ஆகும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா, அது கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ எவ்வளோ வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா காயின் அதாவது ஒரே காயின் பர்டிகுலர் காயின்ஸ் வாங்கக்கூடாது. நான் சொல்கிறதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 காயின் ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லை 5 காயின் வந்து இங்கே வந்து 2,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல குரோத் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காயின் டிஜிபி பார்க்கலாம். ஓகே, இந்த டிஜிபி காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து 0.003. ஓகேங்களா, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் அந்த லான்ச் ஆன அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 0.0, அதாவது பைசாவுக்கும் குள்ள. ஓகேங்களா, 1 பைசாவுக்குள்ள அதுக்கும் குள்ள 0.003 இந்த ரேட்டில் இருந்ததுக்கு அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயினோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 ரூபா 64 பைசா வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. ஓகே, 11 ரூபா 64 பைசா ஆயிருக்கு உங்களுக்கு வந்து. இப்போ இருக்க கரண்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 ரூபா 14 பைசாவில் வந்து இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸில் 3 ரூபா 14 பைசா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 ரூபா 8 ரூபா அந்த டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த காயின்லேயும் இருக்குது. இந்த காயினும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி வைக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய காயின் பார்ப்போம். அடுத்து நம்ம டிஆர்எக்ஸ் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு பைனான்ஸில் தான் லைவில் தான் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு. டிஆர்எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 14 பைசாவில் இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, 14 பைசாவிலிருந்து 13 ரூபா 98 பைசா வரலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 13 ரூபா 98 பைசா வரலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4 ரூபா 80 பைசாவில் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 3 மடங்கு வந்து, அதாவது இன்னும் ஒரு 2 மடங்கு இப்போ இருக்கிற ரேட்லேருந்து இன்னும் ஒரு 2 மடங்கு வந்து இந்த காயின் வந்து அதிகமாக இருக்குது. இந்த காயினும் நீங்கள் வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த காயின் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த காயின் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த காயின் ஓகே AWKR. ஓகே, இந்த காயினை பற்றியும் ஸ்பாட்டில் பார்க்குறோம், ஒரு நிமிஷம் கைஸ். இந்த காயினோட நேம் வந்து ANKR, AW இல்லை சாரி, ANKR. ஓகே, ஸோ இந்த ANKR பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ 10 பைசாவில் இருந்திருக்கு. ஓகே, 10 பைசாவில் இருந்து அதிகபட்சம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14 ரூபா 4 பைசா வரலும் உங்களுக்கு இந்த காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேயா, 10 பைசாலேருந்தே எவ்வளோ ஆயிருக்கு, 14 ரூபா 4 பைசா வரலும் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து. இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபா 99 பைசாவில் வந்து இருக்குது. ஸோ இந்த காயினை வாங்கி வைக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 மடங்கு வந்து ஹைக்கு வந்து இந்த காயின் இருக்குது. இந்த காயின் லாங் டைம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ லாங் டைமுக்கு இந்த காயின் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய காய் வந்து FIO. ஓகேயா, FIO இந்த காயின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். FIO காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ரூபா 50 பைசா இந்த ரேஞ்சுக்கு வந்து
ரீச் வந்து அதாவது லோவில் வந்து இருந்திருக்கு. ஓகேயா, அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 38.74 வரலும் இந்த காயின் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேயா, இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12.12 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய காயின் தான். ஓகே, இந்த காயினும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கி வைக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காயின் வந்து FET. இந்த காயின் பார்க்கலாம் எவ்வளோ ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, FET. ஸோ இந்த FET காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு லோ வந்து 0.95 வந்து லோவில் இருந்திருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 59.45 வரலும் இந்த காயின் வந்து அதிகம் வந்து வேல்யூ போயிருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 15.38. ஓகே, கிட்டத்தட்ட இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் பை பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த காயினும் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் வந்து ஆகும். ஓகேயா, அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காயினு எக்ஸ்எல்எம். ஓகே, எக்ஸ்எல்எம் காயின் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, எக்ஸ்எல்எம் காயின் பார்த்தீங்க அப்படின்னா 10 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டவுன், ஓவராலாக டவுன் ஆனது வந்து 10 வந்து டவுன் ஆகிருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 52 வரலும் இந்த காயின் வந்து வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஓகே, 52. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.47 வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த காயினில் நீங்கள் எந்த காயின்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்றது பாருங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இப்போ வந்து சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 3 போடுவேன். ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து அகெயின் இப்போ ஒரு 10 காயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோ வேல்யூ காயின் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். எவ்வளோ ரேஞ்ச் அதிகமாக ஆயிருக்கு அப்படின்றது தான் நமக்கு முக்கியமாக பார்க்கணும், எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வாங்கி வச்சோம் கண்டிப்பாக இந்த காயின் ரீச் ஆகக்கூடிய காயினா அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 4 வரலும் வந்து போட்டிருப்பேன். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய காயின் ஏதாவது ஒரு பர்டிகுலர் காயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னாலும் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து அந்த காயின்ஸை பற்றி பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.